அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பரிவு யூடியூப் சேனல் திருக்குறள் பகுதியில் 17வது அதிகாரம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட பரிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அறத்துப்பால் அதிகாரம் 17, அழுக்காராமை. ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத் தழுக்காரில்லாதா இயல்பு. மனதில் பொறுமையில்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாக பெற்று விளங்கிட வேண்டும். விழுப்பேற்றின் அக்தொப்பத்தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப் பெறுமேயானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவுமில்லை. அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேனா தழுக்கறுப்பான். அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையை போற்றாமல் பொறாமை களஞ்சியமாக விளங்குவான். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதும் படுப்பாக்கறிந்து. தீய வழியில் சென்றால் துன்பம் ஏற்படும் என்பதை அறிந்தவர்கள் பொறாமையினால் தீச்செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். அழுக்காருடையார் கதுசாலும் ஒன்னார் வழுக்கியுங்கேடின் பது. பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையே வேண்டாம். அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும். கொடுப்பதழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பாதுவும் உண்பதுவுமின்றி கெடும். உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்கும் கூட வழியில்லாமல் ஆக்கிவிடும். அவ்விதழுக்காருடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். செல்வத்தை லக்குமி என்றும் வறுமையை அவளது அக்காள் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு. பொறாமை குணம் கொண்டவனை அக்காளுக்கு அடையாளம் காட்டிவிட்டு தங்கை லக்குமி அவனை விட்டு அகன்று விடுவாள். அழுக்காரென ஒரு பாவி திருச்சற்று தீயுழி ஊய்த்துவிடும். பொறாமை எனும் தீமை ஒருவனுடைய செல்வத்தையும் சிதைத்து தீய வழியிலும் அவனை விட்டுவிடும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை குணம் கொண்டவனின் வாழ்க்கை வளமாக இருப்பதும் பொறாமை குணம் இல்லாதவனின் வாழ்க்கை வேதனையாக இருப்பதும் வியப்புக்குரிய செய்தியாகும். அழுக்ககன்றாரும் இல்லையத்தில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாருமில். பொறாமை கொண்டதால் புகழ்பெற்று உயர்ந்தோரும் இல்லை, பொறாமை இல்லாத காரணத்தால் புகழ் மங்கி வீழ்ந்தோரும் இல்லை. நாளை அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.